வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வளவன் செய்திகள் வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் மருத்துவத்துறையில் மலர் மருந்துகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இந்த மலர் மருந்துகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கீழே உள்ள சிவப்பு நிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை அழுத்துனீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இப்போ மலர் மருந்துகளில் பார்த்தீங்கன்னா சகோதரி ராஜலக்ஷ்மி அவங்க வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கார்ஸ் மருந்தோட பயன்கள் அதாவது கணவன் மனைவிகள் கிடையே இந்த கார்ஸ் மருந்து எப்படி பயன்படும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்காரு அதனால இந்த இதில் நம்ம வந்து கார்ஸின் உயர்நிலை உபயோகங்களை பற்றி பார்க்கலாம் பொதுவா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு மகிழ்ச்சியான மனிதர் இனிமையானவர் அவர் வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது ஒரு தடவை என்னங்க உங்க வீட்டில் மட்டும் எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லா வீடுகள்லேயும் சண்டை சச்சரவுகள் வர்றது இயல்பு தான் ஆனா உங்க வீட்டில் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாருங்க அதாவது எங்க வீட்டில் ஒரு பாலிசி வச்சிருக்கோம் அது பிரகாரம் நான் வந்து உள் விஷயங்கள்ல தலையிட மாட்டேன் அவங்க வந்து வெளி விஷயங்கள்ல தலையிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பாலிசி வச்சிருக்கோம் அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாரு அப்படியா அது என்னங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க எங்க வீட்ல கூட இதை கடைபிடிக்கலாமே அப்படின்னு அதாவது இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுல ஆரம்பிச்சு நம்ம சொந்தக்காரவங்களுக்கு எவ்வளோ மொய் செய்யணுங்கிற வரைக்கும் எல்லா இந்த மாதிரியான உள் விஷயங்களை பூரா எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்துக்குருவாங்க நான் வந்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பு ஜெயிக்கிறத பற்றி இஸ்ரேலோட அட்டூழியங்களை பற்றி இந்த மாதிரியான வெளி விவகாரங்களை நான் கவனிச்சுக்கிருவேன் அப்படின்னாரு இது ஒரு சந்தோஷமான குடும்பத்துக்கு ஒரு உதாரணம் அவர் சொன்னதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலந்தொட்டு பண்டை காலங்களில் தாய் சமூகமா தான் நம்ம இருந்திருக்கோம் பெண்கள் தான் கேட்டு ஒரு சமுதாயமே நடந்திருக்கு இந்தியாவில் கூட நம்ம தமிழகத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு பெண் அரசி அரசாண்டாள்னு அலெக்சாண்டரோட குறிப்புகளில் இருக்கு கிரேக்க குறிப்புகளில் வரலாற்று குறிப்புகளில் இருக்குது அதை போல முத முதல்ல வந்து நம்ம தாய் வழி சமூகமாக பெண்கள் சொல்றதை தான் நடந்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நமக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா வீட்டில் அப்பா அப்பா சொல்றதான் அம்மா கேட்பாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ஆண்மகன் சொல்வதை பற்றி கேட்டு நடந்துக்கிடுவாங்க அப்போல்லாம் குடும்பங்களில் குடும்பங்கள்ல கருத்துக்களை வெளியிடுறதுக்குரிய சுதந்திரம் ரொம்ப கம்மி சண்டை சச்சரவுகள்லாம் ரொம்ப கம்மி ஆனா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுங்கிறது வந்து வேற மாதிரியான ஒன்றுங்க அதாவது சூழ்நிலையே வேற மாதிரியான சூழ்நிலையில இருக்கோம் நம்ம இப்போ ஆண்களும் பெண்களும் சரிசமமாக வேலைக்கு செல்கிறார்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் பங்கெடுக்கிறார்கள்ங்கும்போது வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது இப்போ இதில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையேயான பிரச்சனைகளில் கார்ஸ் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரியான நம்ம வந்து மலர் மருத்துவத்தை இந்த மாதிரி பகுக்க முடியாது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவங்களோட அந்த குணம் பொருந்திய நபர் என்ன சொல்றாரோ அதிலிருந்து தான் நம்ம அவங்களுக்குரிய மருந்தை தேர்ந்தெடுக்க முடியும் கணவன் மனைவி எந்த குணத்தோட இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து ம மருந்துகளை நம்ம தர முடியும் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் வந்து சென்டாரி டைப் நபரா இருந்தா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் விட்டு கொடுத்து போய் அனுசரித்து வீட்டில் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிடுவார் அதே மாதிரி ரெண்டு பேர்ல ஒருத்தர் கணவன் மனைவி ரெண்டு பேர்ல ஒருத்தர் வில்லோ டைப் நபரா இருந்துட்டா அந்த குடும்பமுமே நடத்த முடியாது அவங்க எதுனாலும் குறை சொல்லிக்கிட்டு ஏ இருப்பாங்க அங்க குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும் குற்றங்குறை கண்டு கொண்டே இருப்பார் ரெண்டு பேரும் சென்டாரி டைப் நபரா இருந்துட்டா கெஞ்சலும் கொஞ்சலுமா இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷமாவோடும் பாக்குறவங்களுக்கு தான் அருவருப்பாக இருக்கும் ரெண்டு பேரும் வில்லோ டைப்பு நபராக இருந்துட்டா கேட்கவே வேணா அந்த தெருவே இவங்க வீட்டு சண்டை பிரசித்தி பெற்றதா இருக்கும் அதனால அவங்களோட கணவன் மனைவியோட குணாதிசயங்களை தான் நம்ம வந்து மருந்து சொல்ல முடியும் இது முதல் விஷயம் அடுத்து ஆனால் கார்ஸோட உபயோகங்களில் நம்ம கணவன் மனைவி பிரச்சனைங்கிறதுல ரெண்டு விஷயங்களை நம்ம கையில் எடுத்துக்கிடலாம் ஒன்று வந்து இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நூற்றாண்டுல வந்து உணவு முறையினாலையும் சரி அல்லது ரெண்டு பேரும் வேலைக்கு போய் ஏகப்பட்ட அழுத்தங்களில் ஈடுபடுறதுனாலையும் குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் குழந்தை ரொம்ப வருஷமா இல்ல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்ல குழந்தை உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் அவங்க பலவிதமான ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க செயற்கை முறையில கருத்தரிக்கிறதுல ஆரம்பிச்சு கோயில் கோயிலா போற வரைக்கும் ஒவ்வொரு உறவினரும் ஒவ்வொன்றும் சொல்லுவார் ஒவ்வொரு நண்பரும் ஒவ்வொரு உபகாரம் சொல்லுவார் அதை பூரா கடைப்பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா நாளடைவுல மனம் தளர்ந்துருவாங்க குழந்தையே பிறக்காது போறது இருந்தாலும் சொல்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான தம்பதியினருக்கு இந்த கார்ஸ் மருந்து கொடுக்கும்போது அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வரும்போது கார்ஸ் வந்து முதல்நிலை மருந்தா கொடுக்கும்போது அது வந்து அவங்களோட சூழ்நிலைகளையும் அவங்களையும் மாற்றத்தை விளைவிச்சு அவங்களுக்கு என்ன விதமான மருந்து தேவை அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு அது கொண்டு வந்து நிப்பாட்டிரும் அவங்களே கரெக்டான வழியை கடைபிடிச்சு அதன் மூலமா அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள இப்ப குழந்தை பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கார்ஸ் உருவாக்கும் இந்த மாதிரி கார்ஸ் வந்து நம்ம குழந்தையின்மை காரணமா கஷ்டப்பட்டு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்க பிறக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு ஆனா உறவினர்கள் சொல்கிறதுக்காக அதையும் செய்கிறாங்கங்கிற தம்பதியினருக்கு இந்த கார்ஸ் மருந்து ஒரு நல்ல மருந்து அதை சாப்பிட்றது மூலமா அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அந்த வழிமுறை குழந்தையும் பிறந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எடுத்துக்கிடலாம் வழிமுறைன்னு சொன்னோம்னா கூட சுத்தி விளச்சு வரும் குழந்தை பிறந்துடும் அதே மாதிரி இன்னொரு விஷயங்களை எடுத்துக்கலாம் அதாவது கணவன் மனைவிக்கு இடையான சண்டை சண்டைனா எல்லார் வீட்லேயும் வர்றது அந்த மாதிரி சண்டை சச்சரவு இல்லாமல் இனிமே இவங்களோட வாழ்க்கை நடத்த முடியாது அப்படின்னு யாரோ ஒருவரோ ஒரு ரெண்டு பேருமே முடிவு பண்ணி தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை இனிமே வந்து சேர்த்தே வைக்க முடியாது இவங்கள அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் கார்ஸ் மிகுந்த பலனளிக்கும் இருவருக்குமே கார்ஸ் கொடுத்து வந்தால் இருவரும் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் இருவர் சேர்ந்துருவாங்கன்னு எடுத்துக்கலாம் இப்படி கார்ஸோட உபயோகங்களை வந்து அந்த குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அனுபவங்களை தான் நம்ம கொடுக்கணும் இப்ப வெறுமனை படிக்கிறது மூலமாவோ கேட்கறது மூலமாவோ மலர் மருந்துகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கூட அதை பயிற்சி பெற்றவர்கிட்ட நீங்க மருந்து தான் சரியான ஒன்னா இருக்கும் தான் சரியான முறையில் உங்களுக்கு தேவையான மருந்தை அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும் ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க முதல் நிலை மருந்தா கார்ஸ பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு என்ன மருந்து தேவைங்கிறதுக்கு உங்க வார்த்தையால வழியே சொல்ல வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திருப்போம் அதனால் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஒரு நபருக்கு நடக்கிறது என்றால் அந்த விஷயம் உங்களுக்கும் நடப்பதற்கு கார்ஸ் சிம்பிள் மேடர் ஆனா அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க பகுத்து பாக்கணும் ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அது நடக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போதும் நடக்கும் அதுதான் இதுல பெரிய பியூட்டின்னு சொல்லுவாங்கல்ல அது என்னென்ன ஒரு விஷயம் வந்து அவர் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள போனதுனால அவருக்கு நடந்துருச்சு ஆனா நீங்க குறிப்பிட்ட நேரம் கழிச்சு போனாலும் காசு மருந்து சாப்பிட்டதுனால உங்களுக்கும் அந்த விஷயம் நடக்கும் கால தாமதப்பட்டோ அல்லது அந்த டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமோ நீங்க அந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா கூட கார்ஸ் உங்களுக்கு பலன்ளிக்கும் கார்ஸ் ஒரு இகலோக வாழ்க்கைக்கான மருந்து அதாவது இந்த உலகத்துல நீங்க எந்த செயலையும் வெற்றி பெறுறதுக்கு கார்ஸ் உங்களுக்கு பயன்படும் எந்த விதமான பிரச்சனைகளான சூழ்நிலையிலையும் நீங்க கார்ஸ் மய பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை அமைத்து தரும் கார்ஸை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க கணவன் மனைவிக்கிடையே அப்படின்றதுனால நம்ம இந்த இரண்டு பிரச்சனையை மட்டுமே கையில் எடுத்து பார்த்துக்கிடலாம் கணவன் ஆன தீர்க்கவே முடியாது என்று முடிந்து போகக்கூடிய அளவில் இருக்கும் பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்து இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு கார்ஸ் இவர்களுக்கு இனி ஒன்றுமே நடக்காது குழந்தையே பிறக்காது அல்லது இவர்களுக்கு இதை போல ஒன்றும் நடக்காது என்று கூறும் சூழ்நிலைக்கும் கார்ஸ் அவங்களுக்கு தேவையான சூழ்நிலைகள் அமையும் குழந்தைகள் பிறக்கும் குடும்பத்தினர் ஒன்றிணைந்து நலமோடு வாழ கார்ஸ் உங்களுக்கு பயனளிக்கும் நன்றி